நீங்கள் வந்து ஒரு சேல்ஸ்மேனா, அப்போ உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது. சேல்ஸ்மேன் ஆஸ் அ டியூட்டி. அதாவது நம்ம என்ன பொருள் சேல் பண்ணுதோமோ அதை வந்து, இது இவ்வளோ வித்தா எனக்கு கமிஷன் கிடைக்கும், என் குடும்பம் நல்லாயிருக்கும், நான் கார் வாங்கிடுவேன், பைக் வாங்கிடுவேன், இந்த மாதிரி கற்பனையே போகிறத விட்டுட்டு நம்ம சேல் பண்ணுறத வந்து ஒரு ஒரு கட்டாய ஒரு ஒரு கடமை எடுத்து நம்ம சேல் பண்ணணும். எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லைஃப் இன்சூரன்ஸு, இந்த மாதிரி இன்சூரன்ஸ், இந்த மாதிரி நிறைய கார் இன்சூரன்ஸ், பைக் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் சேல் பண்ணாங்களாம். இவங்க அவங்களோட வேலையை வந்து, என் பொறுப்பு, நான் அந்த சமுதாயத்துக்கு எல்லோரையும் செக்யூர் பண்ணணும் அப்படின்னு ஒரு பொறுப்பு எடுத்து அந்த இன்டென்ஷோடு அவங்க வேலை பார்த்தாங்கன்னா அந்த வேலையோட திறனே வேற மாதிரி இருக்கும். ஓகே, எதுக்கு அப்படி அப்படின்னா, அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். உங்களோட தாட் ப்ராசஸ், நீங்கள் பண்ணுற விதை வந்து அப்படியா இருக்கும். இப்போ நான் வந்து ட்ரைனிங் அப்படின்னா, சிலவங்க வாழ்க்கையில் நொந்து வெந்து அப்படி இருப்பாங்க. அதை சிம்பிளாக இப்படி இப்படி பண்ணனா ஜெயிச்சிடலாம். சில டெக்னிக்ஸு, சில விஷயங்கள், தெரியாத விஷயங்கள், அறியாத விஷயங்கள், தனக்கெல்லாம் தெரியும் நினச்சிட்டு இருக்க விஷயங்கள். அப்போ இது வந்து நான் ஒரு கடமையாக எடுத்து, இது இல்லை, இது இவங்களெல்லாம் சந்தோஷமாக ஆக்கி தான் வைக்கணும், இவங்க இந்த லைஃப்பில் விட்டு வெளியே வரணும், இவங்க இந்த ஸ்டெப்ஸ் வரணும் அப்படின்னு ஒரு கடமையாக எடுத்து செஞ்சால் தான் அதை சீவிரமாக தெய்வமே தவிர, இல்லைடா எனக்கு என்ன, அவன் கேட்டான் வரலான்டான் போயிட்டான் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு போனோன்னா, அந்த சீரியஸாக நம்ம வந்து, நம்ம அடுத்த என்னோட மிஷன் வந்து அடுத்தவங்க லைஃப்பில் இருக்கிற பொட்டென்ஷியலை மேக்ஸிமம் கொண்டு வந்து என்னோட நானும் வளர்ந்துட்டு தான் இருக்கேன், நானும் அதை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணி அப்படி கொண்டு வருது, அதான் என்னோட கடமை. ஸோ இந்த பொறுப்பு வந்தால் தான் நம்ம வந்து சீரியஸாக வேலை பார்க்க முடியும். ஸோ ஒவ்வொரு சேல்ஸ்மேனுக்கும் ஒரு கடமைன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணி, இப்போ ரீசெண்டாக என்னோடய பாஸ்னு சொல்லலாம், கல்லிங் சொல்லலாம், அவர் வந்து இறந்து போயிட்டார். ஓகே, என்னோடய 4-5 வயசு, 2-3 வயசு தான் மூப்பவர். பட் அவர் தான் என்னோடய பாஸு, 7-8 வருஷம் அவர் கூட ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். எனக்கு ரொம்ப ஷாக்கிங் என்ன விஷயம் இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு அவர் ரொம்ப கஷ்டத்தில் போயிட்டுருந்தார், இன்சூரன்ஸ் பண்ணலை அவருக்கு. ஸோ வீடு இப்போ வந்து பேங்க் எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்குது, குழந்தைங்களை என்ன பண்ணு தெரியல, ஒய்ஃபை வந்து வெறும் சோறு பொங்கிறதுக்கும் கறி வைக்கிறதுக்கும் அந்த மாதிரி, அவங்க என்னமோ மாஸ்டர் டிகிரிலாம் படிச்சிருந்தாங்க பட் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. திடீர்னு போயிட்டு நாளைக்கு புரிசன் தேவையில் வேலைக்கு போங்க அப்படின்னா, இதுவரைக்கும் வேலைக்கு போகாத ஒரு பொண்ணு, அம்மா அப்பா ரொம்ப இதாக வளர்த்துட்டாங்க, அப்படி ஒரு சூழ்நிலை வந்து ஸ்டன் ஆகி நின்றுட்டு ஒரு வாழ்க்கை, அப்போ வந்து இதை எப்படி சரி பண்ண முடியும்? ஸோ எப்போவுமே நான் இந்த வேலையை நான் செஞ்சே ஆவேன், இது என் பொறுப்பு அப்படின்னு ஒரு சேல்ஸ்மேன் ஒருத்தர் வந்து இவங்களை வந்து ஒரு பொறுப்பு எடுக்க வச்சுருந்தாங்கன்னா, இந்த இன்சூரன்ஸ் பண்ண வச்சுருந்தாங்கன்னா அந்த ஃபேமிலி நீங்கள் நல்லா இருந்திருக்கும். ஓகே, ஸோ ஒரு வீடு, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தொழிலையும் ஒரு பொறுப்பாக எடுத்து பண்ணுங்கள், இது என் கடமை. நீங்கள் ஒரு ப்ராடக்ட் விற்கலாம், ஓகே, எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, ஒரு சோப்பாக இருக்கட்டும், ஒரு சர்வீஸாக இருக்கலாம், கொரியர் சர்வீஸாக இருக்கலாம், ப்ரோக்கிங் வீடு பார்த்து கொடுக்குறவங்க இருக்கலாம், எந்த சர்வீஸாக இருக்கட்டும், மக்கள் வீடு கிடைக்காம அலைவாஞ்சிட்டு இருக்காங்க. என் கடமை அவங்களுக்கு சரியான வீடு, சரியான விலையில், சரியான விஷயம் கொடுக்கறது என் கடமை அப்படிங்கிற மாதிரி, கரெக்டாக. ட்ராவல் ஏஜென்சி, மக்கள் வந்து சுற்றி பார்க்க போகிறதுக்கு வழி தெரியாமல் உட்காந்துட்டு இருக்காங்க, நல்ல இடம் இல்லாமல், நல்ல தூங்கம் இல்லாமல், அந்த மாதிரி நான் அதை கண்டிப்பாக அதை நிறைவேற்றி காட்டுவேன். எல்லாருக்கும் ஒரு நல்ல ட்ராவல் கொடுக்குறது, சேஃபாக போகிறது, சேஃபாக வர்றது, இந்த மாதிரி விஷயம் நான் பண்ணி கொடுப்பேன். இந்த மாதிரி ஒரு பொறுப்பு ஒவ்வொரு சேல்ஸ்மேனும் தான் செய்கிற வேலையை ஒரு பொறுப்பு எடுத்து செஞ்சிங்கன்னா எல்லோரும் நல்லா இருப்பாங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் வாழ்க்கை, உங்கள் க்ரோத்து, அதேமாதிரி நீங்கள் என்ன பொருள் சேல் பண்ண போகிறீங்களோ அவங்களும் நல்லா இருப்பாங்க. பொருள், நான் சேல்ஸுங்கிறது எந்த சேல்ஸ் வேணாலும் இருக்கலாம், எந்த சேல்ஸ் வேணாலும் இருக்கலாம், எல்லாமே ஒரு நல்ல விஷயம் தானே, அதான் நீங்கள் செல் பண்ண போகிறீங்க. நீங்கள் கொடுக்குற பொருளோ ஒரு சர்வீஸால் அவங்களுக்கு பலன் அடைய போகுது, அதை ஒரு கடமையாக எடுத்து செய்யுங்க, ஜெயிப்பீங்க.